இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேனை நீரில் கலந்து குடித்தால் இவ்வளவு ஆபத்து வருகிறது. ஆயுர்வேதம் கூறும் திடுக்கிடும் உண்மை, அது என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் ஒரு தனித்தன்மை உள்ளது. நாம் உணவுகளை தனியாக சாப்பிடும்போது அவற்றின் தன்மை மாறாது, ஆனாலும் நாம் பெரும்பாலும் அவ்வாறு சமைத்து சாப்பிடுவது கிடையாது. எனவே உணவை வேறொரு பொருளோடு சாப்பிடும்போது தான் அதன் ருசி அதிகரிக்கிறது. நாம் உணவை வேறொரு உணவோடு சாப்பிடுவதற்கும் ஒரு வரைமுறை உண்டு என ஆயுர்வேதம் கூறுகிறது. அந்த வகையில் பலவித மருத்துவ குணம் கொண்ட தேனை நாம் ஒரு சில குறிப்பிட்ட உணவுகளோடு கலந்து சாப்பிடக்கூடாது. மீறி சாப்பிட்டால் அவை முழுவதுமாக மாறி விஷத்தன்மை பெற்றுவிடும். தேநீருக்கு மட்டுமல்ல, நாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகள் பலவற்றில் இதே செயல்பாடுதான் உள்ளது. உணவு வகைகளில் அதிக காலம் கெட்டுப்போகாத தன்மை தேநீருக்குத்தான் உள்ளது. அன்றாடம் தேனை சில உணவுகளோடு காலையில் சாப்பிட்டு வந்தால் ஆயுள் கூடும். சித்த வைத்தியம் முதல் ஆயுர்வேதம் வரை தேன் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நெய்யில் உள்ள பண்புகளைப் போன்றே தேனில் பலவிதமான தனித்துவமான பண்புகள் உள்ளன. இவை இரண்டுமே எதிர்கோட்டில் சந்திக்கக்கூடியவை. எப்போதுமே தேனில் நெய்யை கலந்து சாப்பிடக்கூடாது. மீறி சாப்பிட்டால் உடல்நல கோளாறுகள் ஒன்றன்பின் ஒன்றாக வரக்கூடும். பொதுவாக பாலில் பலவித உணவுகளை நாம் சேர்த்து சாப்பிடுவோம். அந்த வகையில் தேனும் அடங்கும். நாம் தேனை அன்றாடம் சாப்பிட்டு வந்தால் அதிக ஆரோக்கியம் ஏற்படும். ஆனால் இதனை சூடான பாலில் என்றுமே கலந்து சாப்பிடக்கூடாது. அவ்வாறு கலந்து சாப்பிட்டால் தேன் அதன் வெப்பநிலையை தாங்காமல் நச்சுத்தன்மையுடன் மாறிவிடும். அன்றாடம் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் கசப்புத்தன்மையாக இருந்தால் அவற்றில் தேன், சர்க்கரை, வெல்லம் போன்றவற்றை சேர்த்து சாப்பிடுவோம். அந்த வகையில் முள்ளங்கியில் அதிக சுவை சேர்வதற்காக ஒருபோதும் தேனை கலந்து சாப்பிட்டு விடாதீர்கள். தேனும் முள்ளங்கியும் சேர்ந்தால் விஷத்தன்மையாக மாறிவிடும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.